This video on properties of polar form is brought to you by Kamachi Shamugam Education School, where education is enjoyable. So properties of polar form. So properties of polar forms, first property, the complex number polar form r into cos theta plus I sin theta. Then and the complex number inverse 1 by r into cos theta minus I sin theta. So this is the first property. And the proof is, first, z inverse we will take it as 1 by z. 1 by z 1 by r cos theta plus I sin theta. So this is the conjugate. Conjugate into cos theta minus I sin theta divided by multiply and divide by conjugate. So in the conjugate multiply and divide panumna. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, கீழே காஞ்சுகேட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர், அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். மேலே காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா இருக்கும். ஸோ கீழே இட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ 1 பை ஆர் இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் இசட் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணும்போது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இங்கே இருக்கும், கரெக்ட். காஸ் தீட்டா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஐ சைன் தீட்டா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இசட் எங்கே இருந்துச்சுன்னா, இசட் இன்வர்ஸ் எங்கே இருக்கும், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இங்கே இருக்கும் இசட் இன்வர்ஸ். அதோடைய மாடுலஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1 பை ஆர். ஓகே, ஸோ தட் இஸ் ஓ ஜாமெட்ரிக்கலாக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி டூ என்னன்னா, இசட் ஒன் ஆர் ஒன் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் அப்படி, இசட் டூ ஆர் டூ இன்டூ காஸ் தீட்டா டூ பிளஸ் ஐ சைன் தீட்டா டூ. இப்படி இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ என்ன இருக்குன்னா ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ அப்புறம் காஸ் தீட்டா ஆங்கிளை ஆட் பண்ணணும், தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ, அதேமாதிரி சைனில் தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ. ஓகே, அதோடைய ப்ரூஃப்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இசட் ஒன் இங்கே இருக்கு, அது தீட்டா ஒன், அதோடைய ஆர்குமெண்ட் தீட்டா ஒன். இசட் டூ இங்கே இருக்கு, அதோடைய ஆர்குமெண்ட் தீட்டா டூ. அப்போ இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ எங்கே இருக்குன்னா, அதோடைய மாடுலஸ் ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும், அப்போ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரைட். அப்புறம் அதோடைய ஆர்குமெண்ட் தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ, தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ இருக்கும் அதோடய ஆர்குமெண்ட். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும், ரைட். இதுதான் ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். அதோடைய ப்ரூஃப் இங்கே இருக்கு. ப்ரூஃப் இஸ் வெரி சிம்பிள், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான். இசட் ஒன் அண்ட் இசட் டூ என்னன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் தீட்டா ஒன் அப்படியே இங்கே மட்டும் காஸ் தீட்டா ஒன் இன்ட்டு காஸ் தீட்டா டூ, காஸ் தீட்டா ஒன் இன்ட்டு சைன் தீட்டா டூ, அதே மாதிரி ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு இது கிடைக்கும். ஸோ காஸ் தீட்டா ஒன் காஸ் ரியல். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரியல் பார்ட் ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட் வரும், அப்புறம் இமேஜினரி பார்ட் இன்ட் இமேஜினரி பார்ட் மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி பார்ட் வரும். ஸோ ரியல் பார்ட் காஸ் தீட்டா ஒன் இன்ட்டு காஸ் தீட்டா டூ, அப்புறம் சைன் தீட்டா ஒன் இன்ட்டு சைன் தீட்டா வரும். ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் அது மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் சைன் தீட்டா ஒன் இன்ட்டு சைன் தீட்டா டூ. ஓகே, ஸோ அதுதான் ரியல் பார்ட். அப்புறம் இமேஜினரி பார்ட் ஐ இன்ட்டு சைன் தீட்டா ஒன். நம்ம எந்தெந்த பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் இது வரும், காஸ் தீட்டா ஒன் இன்ட்டு சைன் தீட்டா டூ. ஸோ சைன் தீட்டா டூ காஸ் தீட்டா ஒன் பிளஸ் சைன் தீட்டா ஒன் இன்ட்டு காஸ் தீட்டா டூ. ஸோ அதுதான் இங்கே இருக்குது, ஐ இன்ட்டு சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ பிளஸ் சைன் தீட்டா டூ காஸ் தீட்டா ஒன், இதுதான் இமேஜினரி பார்ட். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னன்னா, காஸ் ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலா தெரியும். காஸ் ஏ பிளஸ் பி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இருக்குது. ஸோ அதனால் அது காஸ் ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ இது சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை சைன் ஏ பிளஸ் பின்னு எதிக்கலாம், தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூன்னு எதிக்கலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ நம்ம இதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ எப்படி எழுதலாம்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ எப்படி எழுதலாம்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் டூ அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டி த்ரீ. ப்ராப்பர்ட்டி த்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன வரும்னா, இங்கே ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ இருக்குல்ல, இங்கே ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ வரும். இங்கே தீட்டா ஒன் பிளஸ் தீட்டா டூ இருக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ இருக்கும். ஸோ அதோடைய ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ ப்ரூஃப் இட் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ ப்ரூஃபில் இசட் ஒன் பை இசட் டூ இப்படி இந்த நம்ம
இப்படி எழுதிட்டு அப்புறம் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். காஞ்சுகேட்டை மல்டிப்ளை பண்ணும்போது கீழே வந்து சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து ஒன் ஆகிடும். மேலே இருக்கிறத வந்து நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா, இது வந்து காஸ் ஏ மைனஸ் பி, ஸோ காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. இது மாதிரி இது வந்து சைன் ஏ மைனஸ் பி, ஸோ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ அப்படி எழுதிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இதே ஆர்குமெண்ட் ஆஃப் ஸோ இசட் ஒன் பை இசட் டூ வந்து இதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நோட், இது ஆர்குமெண்ட் என்னன்னா, இசட் ஒன் பை இசட் டூக்கு ஆர்குமெண்ட் என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூ. ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இது ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். இசட் ஒன் இசட் டூ இருக்குன்னா இசட் ஒன் பை இசட் என்ன இருக்கும், ஆர் ஒன் பை ஆர் டூ இருக்கும். அதனால் இதை விட இது மேக்னெட் மாடுலஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது கம்மியாக இருக்கும். அப்புறம் அதோடைய ஆங்கிள் வந்து தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ, அதுதான் அதோடைய ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம், இதோடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ரெக்டாங்குலர் ஃபார்மில். ஸோ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது, ஸோ இப்படி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது இது வந்து எப்படி இருக்குது, இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ. ஸோ இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இதை வந்து தீட்டா ஒன் தீட்டா டூவாக ஆட் பண்ணிக்கலாம், ரைட். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த தீட்டா ஒன் தீட்டா டூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பை பை சிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைன்யும் இதை ரெண்டு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, செவன் ஃபைவ் பை சிக்ஸ். ஸோ இப்போ செவன் ஃபைவ் பை சிக்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த செவன் ஃபைவ் பை சிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். ஸோ செவன் ஃபைவ் பை சிக்ஸ் எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் கூட என்ன ஆட் பண்ணால் செப்பரேட் பண்ணால் செவன் ஃபைவ் பை சிக்ஸ் வரும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அது எப்படி எழுதலான்னா, இப்போ ஃபைவ் பை சிக்ஸ் எடுத்துப்போம். ஃபைவ் பை சிக்ஸ் கூட என்ன பண்ணால் செவன் ஃபைவ் பை சிக்ஸ் வரும். ஸோ பார்த்தோன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஃபைவ் போட்டோம்னு வச்சிங்களேன், எல்சிஎம் எடுத்தோம்னா சிக்ஸ் இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா சிக்ஸு, இப்போ ஃபைவ் சிக்ஸ் மல்டிப்ளா ப்ளஸ் எல்சிஎம் எடுத்தால் டிவைட் பை ஒன் மாதிரி, அப்புறம் க்ராஸ் மல்டிப்ளை தான். ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் பண்ணோம்னா சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ், செவன் ஃபைவ் பை சிக்ஸ் வந்துடும். ஸோ அப்போ செவன் ஃபைவ் பை சிக்ஸ் எப்படி எழுதலாம்னா, ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம சம்திங் ப்ளஸ் லெஸ் தன் நைன்டி டிகிரி என்ன ஆங்கிள் வருதோ அது மாதிரி எழுதிக்கணும், ப்ளஸ் இல்லைனா மைனஸ் போட்டு. ஸோ இது இது செவன் ஃபைவ் பை சிக்ஸை இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதினோடனே இது செவன் ஃபைவ் பை சிக்ஸை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அது பே அதை பேஸ் பண்ணி தான் அந்த காஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக நமக்கு தெரியும். ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்னால் இங்கே எல்லா டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுமே பாசிட்டிவ். எஸ் சில்வர்ஸ் எஸ்னா சைன் கொசிகண்ட் வந்து பாசிட்டிவ். டி டேன், டேனு காட் பாசிட்டிவ். சி வந்து காஸ் சீக்கண்ட் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ பை பஸ் பை பை சிக்ஸ் எந்த குவாட்ரண்ட் வரும், பைனா இதுதான் பை ஒன் எயிட் டிகிரி, ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னா இங்கே ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ். ஸோ அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும் பை ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ். தேர்ட் குவாட்ரண்ட் என்ன பாசிட்டிவ், டேன் காட் தான் பாசிட்டிவ். அப்போ காஸும் சைனும் நெகட்டிவ். ஸோ அது இது எப்படி எப்படி எதுலானா, நைன் இன்டூ காஸும் சைன் நெகட்டிவ், அதனால் மைனஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் இல்லை மைனஸ், ஏன்னா சைன் நெகட்டிவ் தான் தேர்ட் குவாட்ரண்ட்ல, மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க, காஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ். இப்போ காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் வேல்யூ என்ன, ஃபைவ் பை சிக்ஸ் வந்து தேர்ட்டி டிகிரி, காஸ் தேர்ட்டி வந்து ரூட் த்ரீ பை டூ மைனஸ் சைன் இருக்குது. அதேமாதிரி சைன் தேர்ட்டி வந்து ஒன் பை டூ வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ நைனை உள்ள மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி இங்கே வந்துருச்சு செவன் ஃபைவ் சிக்ஸ். இதை வந்து நம்ம சம்திங் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதணும், அந்த ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதணும். அப்போ எந்த குவாட்ரண்ட் பார்த்தோம், அந்த குவாட்ரண்ட்க்கு ஏற்ற மாதிரி சைன் போட்டோம், அப்புறம் ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ரெக்டாங் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ஸோ சிம்பிள். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் சம் வந்து டிவைடில் இருக்குது. டிவைடில் இருந்தால் நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும், டிவைடில் இருந்தால் இது வந்து எப்படி இருந்தாலும் காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. ஸோ டூ டூ அடைஞ்சால் டூ ஃபோர் இருந்தால் ஒன் பை டூ. ஸோ ஒன் பை டூ காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ, மைனஸ் தீட்டா டூ வந்து இது. ஸோ மைனஸ் தீட்டா டூ. அதேமாதிரி சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ நைன் பை பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை பை டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் பை பை ஃபோர் வரும். ஸோ
இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ 15 பை பை 4 எப்படி எழுதலாம் அப்படின்னு எழுதணும். பை பை 4 ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு எழுதணும். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ பை பை 4 இருக்குது, ஃபைவ் பை 4 கூட என்ன பண்ணால் 15 பை பை 4 வரும். ஓகே, ஸோ 15 வரணும்னா 4 இன்டூ 4 16. ஸோ 4 பை மைனஸ் பண்ணோம்னா 4 இன்டூ 4 எல்சிஎம் எடுத்தால் 4 இன்டூ 4 16. அப்போ 16 பை மைனஸ் ஃபைவ் வரும். ஸோ 16 பை மைனஸ் ஃபைவ் 15 பை. ஸோ 15 பை பை 4 வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். எது கூட என்ன பண்ணால் நமக்கு வந்து லெஸ் தென் 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது, இதுக்குனே பை பை 4 இருக்குது. அந்த பை பை 4 மட்டும் வர மாதிரி நம்ம எப்படி எழுதலாம், ஃபிஃப்டீன் பை பை 4 எப்படி எழுதலாம், பை சம்திங் ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 4 எழுதணும். ஸோ அதை நம்ம யோசிச்சு இப்போ 4 பை மைனஸ் பை பை 4 எழுதியாச்சு. இப்போ 4 பை மைனஸ் பை பை 4 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ 4 பை மைனஸ் பை பை 4 எந்த குவாட்ரன்ட் இருக்குது? 4 பைன்றது என்ன அப்படின்னா, பைன்றது 180 கரெக்ட், 2 பைன்றது 360. ஓகே, ஸோ பைன்றது இதுதான் பை 180 டிகிரி, 2 பைன்றது 180 இது 360 டிகிரி. இப்போ 4 பைன்றது, ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி. இப்போ 4 பைன்றது இன்னொரு ஃபுல் ரொட்டேஷன். ஸோ இதுதான் 4 பை ரைட். 4 பை மைனஸ் பை பை 4, மைனஸ் பை பை 4னா 3 மைனஸ் இங்கே வந்துடணும். ஸோ ப்ளஸ்னா ஆன்டி கிளாக் வைஸை சுற்றணும், மைனஸ்னா கிளாக் வைஸை சுற்றணும். ஸோ மைனஸ் பை பை 4. அப்போ ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கு. ஃபோர்த் குவாட்ரன்ட்ல கொசிக்கன் காஸும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். ஸோ அப்போ 4 பை மைனஸ் பை பை 4 காஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ காஸ் வந்து பாசிட்டிவ், காஸ் பை பை 4 எழுதிக்கலாம். ஆனால் சைன் வந்து நெகட்டிவ். ஸோ சைன் வந்து மைனஸ் சைன் பை பை 4 ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து காஸ் பை பை 4 வேல்யூ வந்து காஸ் 45 ஒன் பை ரூட் 2, சைன் 45 ஒன் பை ரூட் 2. ஸோ போயிட்டு 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ இந்த வேல்யூ எல்ஹெச்எஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1/2 ரூட் 2 மைனஸ் 1/2 ஜஸ்ட் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 2. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 2 பண்ணோம்னா இன்டு ரூட் 2 டிவைட் பை ரூட் 2. மல்டிப்ளை டிவைட் ரூட் 2 பண்ணால் மேலே ஃபுல்லாக ரூட் 2 வந்துடும். இங்கே ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ஆகிடும். 2 இன்ட்டு 2 4, இங்கே 4 வந்துடும். அதேமாதிரி இங்கேயும் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ஆகிடும். 2 இன்ட்டு 2 4, இங்கே 4 வந்துடும். ஓகே, ஸோ மல்டிப்ளை டிவைட் பை ரூட் 2. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மில் கொண்டு வரதுக்காக சும்மா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 2 பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக திஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே, மை ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் 2.27 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை கொடுத்துட்டாங்க. அதோடைய ஆர்குமெண்ட் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 டிவைட் பை இசட் ப்ளஸ் 1 வந்து பை பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசட் மைனஸ் 1 பை இசட் ப்ளஸ் 1 என்னன்னு பார்ப்போம். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை போடணும். போட்ட உடனே நமக்கு வந்து இதை இப்படி நம்ம எழுதிட்ட உடனே நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் 1 வந்து ரியல் பார்ட், ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தனியாக எழுதிக்கணும். அப்புறம் ஐஒய் தான் இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கணும். எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதும்போது ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை த காஞ்சிகேட், காஞ்சிகேட் ஆஃப் தி டினாமினேட்டர். ஸோ அது பண்ண உடனே நமக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே வந்து டினாமினேட்டர் என்ன வரும், காஞ்சி ஒரு நம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சி மல்டிப்ளை பண்ணால் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், அதான் இங்கே வந்துச்சு. ரியல் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டர் வந்துச்சு. நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ரைட். அப்புறம் இது வந்து ரியல் பார்ட், ரியல் பார்ட்டில் இன்னொன்று வந்து ஒய் இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு நமக்கு வந்து ரியல் பார்ட் கிடைக்கும். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் வரும், ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர், அது வந்து மைனஸ் 1. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஜஸ்ட் இப்போ என்னென்னா இப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கரெக்டாக, ஐ இன்ட்டு ஒய் ஐ ஸ்கொயர், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், இங்கே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இதை போட்டாச்சு. ஸோ இது ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட்டில் அப்படி இன்னும் சொன்னால் என்ன வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 எழுதிக்கலாம், ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1,
இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஒன் இருக்கும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதுதான் இங்கே இருக்குது. ரைட், இமேஜினரி பார்ட்டுக்கு, இமேஜினரி பார்ட் எப்படி வரும்னா, ப்ளஸ் ஐ இன்டூ, இங்கே என்ன இருக்குது, ஐ இன்டூ ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கே வந்து மைனஸ் ஐ இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன், ரைட். இதுதான் இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட் ஐ இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்கிறேன், அப்புறம் மைனஸ் போட்டு இந்த ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இது ஐ. ஸோ நான் வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் எழுதுகிறேன். ப்ளஸ் ஐ இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வருதுன்னா, ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே கூட மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ரைட். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒய் எக்ஸ், ப்ளஸ் ஒய் எக்ஸும் மைனஸ் ஒய்ஸும் கேன்சல் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் டூ ஒய். ஸோ ஐ இன்ட்டு டூ ஒய், ஸோ ஐ இன்ட்டு டூ ஒய் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்துருச்சு. ஸோ இது ஆர்கியூமெண்ட் ஆஃப், இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பை பை டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் என்னது, ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஆர்கியூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒய் பை எக்ஸ், ஒய் பை எக்ஸ் தான் ஆர்கியூமெண்ட். ஸோ இதில் வந்து, ஸோ ஆர்கியூமெண்ட் ஆஃப், ஆர்கியூமெண்ட் ஆஃப் இது என்ன வரும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். கீழே இருக்கிறது ஃபுல்லாக ரியல் பார்ட், ரியல் நம்பர் தான், ஸோ அதை நம்ம எடுத்துக்க தேவை. ஸோ மேலே வந்து ரியல் பார்ட் வந்து எக்ஸ் வந்து இது ஃபுல்லாக, ஒய் வந்து இது. ஸோ ஒய் டூ ஒய் பை எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பை பை டூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. அப்போ டேன் எந்த பக்கம் கொண்டு வந்துட்டா, டேன் பை பை டூ என்ன, இன்ஃபினிட்டி, ரைட். அப்போ டூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேன் பை பை டூ. டேன் பை பை டூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இது இன்ஃபினிட்டியாக இருக்கணும்னா அப்போ என்ன இருக்கணும், டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கணும். எனி திங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. அப்போ டினாமினேட்டர் ஜீரோவாக இருந்தால் தான் இது இன்ஃபினிட்டியாக இருக்க முடியும். ஸோ அப்போ டினாமினேட்டர் ஜீரோ கிரியேட் பண்ணலாம். டினாமினேட்டர் ஜீரோ கிரியேட் பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, மைனஸ் எந்த பக்கம் போயிடுச்சுன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஸோ வி ஹவ் ப்ரூவ்ட் இட். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சம்மில் ஜஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட். ஸோ இசட் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் வந்து இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன், இதோட வேல்யூ வந்து இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை போட்டோம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக எழுதிக்கிட்டோம், காஞ்சிகேட் பண்ணோம், உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்ம் கொண்டு வந்தோம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்ம் கொண்டு வந்தோம். இந்த ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா நமக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் தான் பை பை டூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்கியூமெண்ட் வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், அதை போட்டு பை பை டூ கியூக்கேட் பண்ணோம். டேன் வேல்யூ இன்ஃபினிட்டி, அப்போ டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கணும், டினாமினேட்டர் ஜீரோ கியூக்கேட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, குட், தேங்க்யூ.